குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க, அவங்களே செய்தி குறிப்பும் கொடுக்கறாங்க. இங்க பாருங்க, இதான் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம், மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை பாருங்க அப்படின்னு செய்தி குறிப்பு கொடுக்கறாங்க. உதாரணத்திற்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 221 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு. இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை, பக்கத்து மாநிலத்தில் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்துறாங்க. இன்னைக்கு மின்கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்க. உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல நான் 200 யூனிட் பயன்படுத்துறேன், மாதத்திற்கு ஒரு முறை மின்கட்டணம் செலுத்துறேன் அப்படின்னா 450 ரூபாய். ஆனா 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் செலுத்துறேன், இந்த மாசம் 200, அடுத்த மாசம் 200. அப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் 400 யூனிட் மின்கட்டணம் செலுத்தும் பொழுது அது 1440 ரூபாய். இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் 450, அடுத்த மாசம் 450, 900 யூனிட்டுக்கு. ஆனா 2 மாதமும் கால்குலேட் பண்ணி ஒரே 400 யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது 1440னா நான் 540 ரூபாய் வெறும் 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு 540 ரூபீஸ். இப்ப 300 யூனிட்டுக்கு போலாம். இன்னைக்கு நான் 300 யூனிட் மாசத்துக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா எனக்கான மின்கட்டணம் 705 ரூபாய். இந்த மாசம் 300, அடுத்த மாசம் 300, திமுக அரசு இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கு ஒரு முறை மின்கட்டணத்தை நான் செலுத்துறேன், 600 யூனிட் செலுத்துறேன் அப்படின்னா அது 2940 ரூபாய். அப்ப 1410 ரூபாய் எங்க இருக்குங்க, 2940 ரூபாய் எங்க இருக்கு, இதுலயே 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறோம். அதனால்தான் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதி 221 நிறைவேற்றினாங்கன்னா குறைந்தபட்சம் தமிழகத்தில் யாராக இருந்தாலும் 6000 ரூபாய் குறைந்தபட்சம் அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும். இது பக்கத்து மாநிலத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திமுக வந்து இதை மறைப்பதற்காக பக்கத்து மாநிலத்தில் 1 மாசமும் இங்க 2 மாசமும் ஸ்லாப் மாறும், அதை வச்சு ஒரு கம்பாரிசன் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதனால பிரச்சனை என்னன்னாங்கன்னா, அடுத்து நீங்கள் அண்ணன் கேட்ட கேள்வி குறிப்பாக கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா நான் சொல்லியிருப்பது இன்னும் 2-3 மடங்கு பெருசா இருக்கு. இது வந்து தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை உண்டாக்கி இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து ரெண்டாவது பாருங்க, தமிழகத்துல 15 வயசுலிருந்து 29 வயசுக்குள்ள வேலை இல்லாத பட்டதாரிகள் 17.5%. நான் சொல்ற டேட்டாவை திமுக சேலஞ்ச் பண்ணட்டும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கன்னா 15 வயசுலிருந்து 29 வயசு வரைக்கும் தமிழகத்துல வேலை இல்லாத பட்டதாரிகள், குறிப்பாக 15 வயசு தான் குழந்தை தொழிலாளர், நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி கூடாதுங்கன்னா 15 வயசு கீழே இருக்கும் பொழுதுதான் குழந்தை தொழிலாளர் நம்ம சொல்றோம். 15 இயர்ஸுக்கு மேல நான் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கலாம். ஸோ 15 வயசுலேருந்து 29 வயசு வாலிப வயசுல தமிழகத்துல 17.5% வேலை வாய்ப்பு இல்லை. இது குஜராத் பக்கத்து மாநிலத்தில் பாருங்க 6.1%, கர்நாடகா மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க 7%, 8%. 17.5% தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை என்பதை திமுக முதல்ல ஒத்துக்கணும். இது பாராளுமன்றத்தினுடைய க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ல ஒரு அமைச்சர் கொடுக்கறாங்க, 2022-23க்கான டேட்டானா, அதுக்கான கடைசி டேட்டா தான் இன்னைக்கு இந்திய அரசு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2022-23 டேட்டா நம்ம கையில் இல்லை, இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த டேட்டாவை. அதனால் இன்னைக்கு தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை என்பது அதிகமாக இருக்கிறது. அதற்கு பல காரணம், குறிப்பாக சிறு குறு தொழில் செய்யறவங்க மின்சார கட்டணம் 1, பல விஷயத்திற்காக அவங்க ரெக்ரூட் பண்றதை குறைக்கிறாங்க, ஒரு தேக்க நிலையை தமிழகத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய உதாரணத்திற்கு எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற மாநிலத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க, இன்னைக்கு தமிழகத்திற்குள்ள வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, 2024 20,157 கோடி, ஒரு வருஷத்துக்கு 20,157 கோடி வந்திருக்கு. மகாராஷ்டிரால இதே ஆண்டுல 1,25,101 கோடி, குஜராத்தில் 60,600 கோடி. ஸோ தமிழகத்தை விட மகாராஷ்டிராவை பொறுத்தவரை 5 மடங்கு, குஜராத் கிட்டத்தட்ட 3 மடங்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி புதிதாக ஒரு பெரிய தொழிற்சாலை இங்கே வரும்?